ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நேரத்தில் எங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களாக பல செய்திகளையும் கொடுக்கும்படி தேவன் இந்த அடிமைக்கு உதவி செய்தார். இந்த நாளிலும் கூட உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் மனுஷனில் அதிகமாக பிரியப்படுகிற காரியம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்காக அதிகமாக செய்ய வேண்டிய காரியத்தை உங்கள் நடுவில் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளும்படிக்காக நான் வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு உலகமெங்கும் இருக்கிற ஜனங்கள் தேவனை எப்படி பிரியப்படுத்துகிறார் என்பதை நமக்கு தெரியும். ஆனால் பிதாவாகிய தேவன் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய மனசுக்குள் அப்படியே வருகிறது. அது என்னன்னு கேட்டாக்கா, நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருக்க வேண்டும் என்று அவனுடைய ஹிருதய துடிப்பாயிருக்கிறது. ஒரு தேவ மனுஷனை உங்கள் நடுவில் எடுத்து வைத்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்தின் ஒரு வசனத்தை நான் வாசிப்போமாக. தானியேலுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை எப்படி வாசிக்கிறோம்? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தான் ஹிருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ராஜா கொடுக்கிற ஆகாரத்தினால தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தானியேல் ஹிருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டாங்க. இன்னைக்கு இந்த நேரத்தில் தானியனுடைய வாழ்க்கை நிமித்தமாக உங்களோடு கூட சில சத்தியங்களை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். தானியேல் என்று சொன்னால் அவன் பழைய ஏற்பாடு காலத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். அவன் சிறை பிடிக்கப்பட்டு போன பின்பு அவனுடைய வாழ்க்கையில் மிகவும் பிரச்சனையும் வேதனையும் வந்தபொழுது அவன் யார் என்று மறந்து விடாதபடி அவன் ஏற்றுக்கொண்ட தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று வெறுத்து விடாதபடி அந்த சர்வல்லமுள்ள தேவன் யார் என்று ஹிருதயத்திற்குள்ளே எப்பொழுதும் பயத்தோடு நடுக்கத்தோடு கூட அந்த தேவனுக்காக வைராகியமாய் செயல்பட்டாங்க. இன்னொரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். ராஜா கொடுக்கிற ஆகாரம் ரொம்ப கோஸ்ட்லியான ஆகாரம், அது ரொம்ப விலை மதிப்புள்ள ஆகாரம், அது ரொம்ப விட்டாமின் உள்ள ஆகாரம், அது ரொம்ப சத்தான ஆகாரம். ஆனால் தானியேலோ அந்த ராஜா கொடுக்கிற ஆகாரம் இவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பரிசுத்தத்திற்கு தடையாய் வரக்கூடாதுன்னு சொல்லி அது தானியேல் வெறுத்தாங்க. அவனுடைய ஹிருதயத்தின் ஒரே ஒரு தீர்மானம் கேட்டாக்கா, என்னுடைய சர்வல்லமுள்ள ஆண்டவருக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது, சர்வல்லமுள்ள தேவனுக்கு நான் விரோதமாய் நிற்கக்கூடாது. அதனுடைய ஆகாரத்தின் மூலமாகலாம், அவருடைய பேச்சுவார்த்தைகள் மூலமாகலாம், அவருடைய ட்ரெஸ்ஸுகள் மூலமாகலாம், அவனுடைய செயல்கள் மூலமாகலாம், ஏதாயிருந்தாலும் சரி அவனுடைய கிரியைகள் நிமித்தமாக ஆண்டருடைய நாமத்துக்கு விரோதமாய் நான் நிற்க மாட்டேன்னு சொல்லி ஒரு உறுதி தீர்மானம். இன்னைக்கு என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறான் என்னுடைய நண்பர்களே, நீங்களும் கூட ஹிருதயத்தோடு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. சூழ்நிலைகள் மாறலாம், நம்முடைய சிநேகிதர்கள் நம்முடைய கைவிட்டு மாறலாம், அவர்கள் தூரம் போகலாம், நம்முடைய தகப்பன் நம்மை கைவிடலாம், நம்முடைய தாய் நம்மை புறங்கணிக்கலாம். ஏசியா 49:14 நீங்கள் வீட்டு போய் வாசிங்க. தாயும் தகப்பன் நம்மை கைவிட்டாலும் நம்மை சேர்த்துக்கொள்ள ஒரு தகப்பன் உண்டு என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எனக்கு தாய் இல்லை, தகப்பர் இல்லை, இனி எனக்கு யார் உண்டுன்னு சொல்லி தம்முடைய வாழ்க்கையை முடிச்செல்லாம் என்று சொல்லி ட்ரெயின் பாலத்துக்கு முன்னாடி குதிக்கிறாங்க, தரக்குலைக்காக ஓடுகிறாங்க, பெரிய வீட்டுக்கு மேலே ஏறி குதிக்கிறாங்க தம்முடைய வாழ்க்கையை முடிச்செல்லாம் என்று சொல்லி. ஆனால் இந்த இடத்துல ஒன்று நான் சொல்லுகிறேன், பாவமான எந்த காரியத்திற்கும் அப்படிப்பட்ட சத்ரு தந்திரமாய் உங்களை வஞ்சிக்கும்படி பிரயாசப்படும் போது நீங்கள் பரிசுத்த ஆவியில் நீங்கள் நிறைந்தவராய் அதை புரிந்து கொண்டு அந்த பாபமாகிய காரியங்களை ஒறுக்கணும். தேவனுடைய வசனத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். இந்த இடத்துல தானியேலை குறித்து சொல்ல போனால் தானியேல் ஹிருதயத்திற்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணாங்க. என்ன தீர்மானம்?
ராஜா கொடுக்கிறா இந்த ஆகாரத்தினாலே தன்னைத்தானே தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று ஹதியத்திற்குள்ள ஒரு உறுதி தீர்மானம். இன்னைக்கு பணம் அதிகமாகும் போது மாம்சத்தினுடைய இச்சை பெருகும் பொழுதுதான், ஏன் நம்முடைய நண்பர்கள் நமக்கு அதிகமாய் வரும்பொழுது, என பாபத்திற்கு நம்மை விற்று போடுகிறா நிலைமை வருகிறது அல்லவா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்க, அவன் ஒரு நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமாய் நடந்தாங்க சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய சொந்த சகோதரர்கள் 20 காசுக்கு அவனை விற்று போட்டாங்க, கெவினிங்க. ஆனா அவனுடைய வாழ்க்கை அதோட முடியவில்லை. அது அந்த வீழ்ச்சி அவனுக்கு ஒரு ஆசீர்வாத காரணமாய் மாறினது. இந்த தானியேலும் ராஜாவுடைய போஜனத்தை அவன் மறுதளிச்ச பொழுதும் அவனுடைய உள்ளார்ந்த ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு கேடுபாடு வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஹிருதயத்திற்குள்ள தீர்மானம் பண்ணினாங்க. வேத வாசிக்கும் போது அவனுடைய உறுதி தீர்மானம் கேட்டாக்கா ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு பரிசுத்த வாழ்க்கை அவன் விரும்பினாங்க. என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடி வந்தாலும், என் தலை போனாலும், என்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நான் மிகவும் வைராகியம் உள்ளவனாக இருக்கிறேன், அதுக்காக நான் ஜீவனை கொடுக்க வேண்டி வந்தாலும் நான் கொடுக்கும்படி நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி தானியேல் ஒப்பு கொடுத்தாங்க. முதலாவது அவருடைய அவருடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதத்து காரணம் அவருடைய பரிசுத்தமான ஜீவியம். அவருடைய பரிசுத்தமான ஜீவியம் தான் அவருடைய உயர்வுக்கு காரணம். இன்னைக்கு உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை தான் உங்களுடைய உயர்வு காரணம். அருமையான சகோதரியே, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில நீங்கள் உறுதியாயிருந்தால் உங்களுக்கு உயர்வு நிச்சயம் என்பதை நான் தெளிவாக சொல்லுகிறேன். இரண்டாவதாக பார்க்கும் போது, நாம் தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்கும் போது 2:17 18 வாசிக்கும் போது தானியேல் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாயிருந்தாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி தேவை என்ன சொன்னா, தானியேல் ஒரு மாடலாய் வைத்துக் கொள்ளுங்க, தானியேல் ஒரு மாதிரியாய் வச்சு கொள்ளுங்க. தானியேல் நமக்கு ஒரு முன் மாதிரியாய் இருக்கிறாங்க. அவன் ஜெபிக்கிற மனுஷன். ராஜா அவருடைய தானியேலுக்கு விரோதமாய் பத்திரத்துல கையெழுத்து போட்டார் என்று கேட்ட பொழுது தானியேல் பயந்து போகல, தானியேல் சோர்ந்து போகல. அப்பொழுது தானியேலுக்கு வைராகியம் உண்டாயி தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. 6:10 வீட்டு போய் வாசிங்க. 9:23 வாசிங்க. இந்த தானியேலுடைய வாழ்க்கையில வேதனை வந்த பொழுதோ, பிரச்சனை வந்த பொழுதோ, சிங்கத்தினுடைய கெபியிலே இருக்கிற சூழ்நிலையிலும் கூட தானியேல் பயந்து போகல. சிங்க கெபியில சிங்கத்தினுடைய வாயினுடைய அருகாமையில தானியேல் படுத்து கொண்டிருந்த பொழுதும் கூட தானியேல் பயந்து போகல. தானியேலுக்கு தெரியும், நான் ஜெபிக்கிறா என்னுடைய ஆண்டவர், என்னுடைய ஜெபத்தை கேட்கிற என்னுடைய ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தருவார்னு சொல்லி. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறதுக்கு எவ்வளவு நேரத்தை நீங்கள் செலவிடுகிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில ஜெபிக்கிறதுக்கு நேரம் உண்டா? ஜெபத்திற்கு நீங்கள் நேரத்தை நீங்கள் எடுக்கிறீங்களா? இல்லைன்னு சொன்னா ஜெபத்திற்கு நீங்கள் நேரத்தை எடுங்க. ஜெபம் காரியங்களை மாற்றும். பிரேயர் வில் சேஞ்ச் திங்ஸ் சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். பிரேயரானது, உங்களுடைய ஜபமானது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். உங்களுடைய வேதனைக்கு ஒரு பரிகாரம் உண்டாக்கும். வேதனைக்கு ஒரு விடலை தர காரணம் உங்களுடைய ஜபம் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். இந்த ஜபத்தில் நீங்கள் தரித்திருங்க. தானியேலுடைய வெற்றிக்கு காரணம் இரண்டாவது அவனுடைய ஜபம் என்று சொல்லி வேத வாசிக்கிறோம். மூணாவது இன்னொரு ரகசியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு தானியேல் முக்கியத்தை கொடுத்தாங்க. இந்த வசனத்திற்கு தானியேல் முக்கியத்தை கொடுத்தாங்க. 9:24 24:25 வாசிக்கும் போது தானியேல் ஆண்டுடைய நியாய பிரமாணத்தை ராபகல் வாசிக்கவும் தியானம் பண்ணும்படிக்காகவும் அவன் நேரத்தை செலவிட்டாங்க. இன்னைக்கு நாம் நம்முடைய வேலை முடிஞ்சிட்டு எங்க பாஸ்டர் நேரம், எனக்கு நேரமே கிடையாது. அம்மா உங்களுடைய வாழ்க்கை நேரம் இருக்கிறதா? தம்பி உங்கள் வாழ்க்கையில ஜெபிக்கிறதுக்காக இல்லாவிட்டால் ஆண்டுடைய வசனம் தியானம் பண்ணும்படிக்காக நேரத்தை எடுக்கிறீர்களா? ஒரு நிமிஷம் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அப்படி நீங்கள் நேரம் எடுக்க நீங்கள் பிரயாசப்படவில்லைன்னு சொன்னா, உன்னுடைய சிநேகிதனாகிய அடிமை சொல்லுகிறேன், ஒரு போதகர் நிலைமையில உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், வேத வசனத்திற்கு நீங்கள் முக்கியத்தை கொடுங்க. இந்த வசனம் ட்ரூத் ஷால் மேக் யூ ஃப்ரீ என்று சொல்லி யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். சத்தியம் உங்களை விடுதலாக்கும். இந்த சத்தியம் உங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே
கொண்டு போக ஒரு வழிகாட்டும். நானே வழியும் சத்தியம் என்று சொன்னா ஆண்டவருடைய வார்த்தை சத்திய வேத புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியமாகிய இந்த புஸ்தகத்திற்கு இந்த ஹோலி பைபிள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. உங்க வேலைக்கு நீங்கள் எவ்வளவு நேரத்தை நீங்கள் செலவிடுகிறீங்க? ஒரு நாள்ல 24 மணி நேரம் கிடைச்சாலும் கூட ஏ இந்த நல்லா இருக்குமே சொல்லி நீங்க சொல்றீங்களே, என் வேலை இன்னும் கொஞ்சம் கூட செய்யலாமே, ஒரு 10 ரூபா கூட சம்பாதிக்கலாமே, இல்ல ஒரு 1000 ரூபா கூட சம்பாதிக்கலாமே என்று சொல்லி. ஆனா உண்மையிலே ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க, இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க, இந்த வசனத்திற்கு வசனத்தை தியானம் செய்ய நீங்கள் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீங்க சிந்திச்சு பாருங்க. அதுக்கு நீங்கள் நேரத்தை செலவிடலன்னு சொன்னா அம்மா இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணி கொள்ளுங்க. அருமையான தம்பிய இன்னைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணி கொள்ளுங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படிக்காகும், வசனத்தை தியானம் பண்ணும்படிக்காக முக்கியத்துவம் கொடுக்கும்படிக்காகும் நீங்கள் பிரயாசப்படுங்க. வேதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வாசிக்கும் போது ஆண்டு வார்த்தை தான் முக்கியம் என்று வாசிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் எப்படி வாசிக்கிறோம்? மோசையை பார்த்து மோசை மூலமாக யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த ஆலோசனை, நான் மோசையோடு இருந்தது போல உம்மோடு கூட இருப்பேன், யோசுவாவே நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ரா பகல் தியானம் பண்ண வேண்டும், இதிலிருந்து இடதுபுறமோ வலதுபுறமோ சிந்தனையே சிதறடிக்க கூடாது, இதுக்கு முக்கியத்துவம் கொடு. அப்போ பவுல் சொல்லுகிறாங்க, அந்த சிலுவையை பார்த்து நீ ஓடு, இயேசுவை பார்த்து நீ வைத்திருக்கிற அந்த குறியாகிய கிறிஸ்துவை பார்த்து ஓடு. நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்போ பவுல் திமுத்தியாவுக்கு சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறாங்க, அந்த குறியாகிய கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணத்தை நீங்கள் தொடருவோமானால் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை பார்க்க முடியும். தானியருடைய வாழ்க்கையில அவன் வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த பொழுது அவனுக்கு ஒரு வெற்றியே தேவன் கொடுத்தாங்க. இன்னைக்கு தோல்வி அடைந்துள்ளிருக்கிற அனுமையானுடைய நண்பர்களே, இன்னைக்கு நான் சவாலா சொல்லுகிறேன், நீங்கள் வெற்றி அடையாம் ஒரே ஒரு வழி, இந்த சத்தி வேத புஸ்தகத்திற்கு அவருடைய வசனத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க, தியானம் பண்ணுங்க, அவருடைய வசனத்தை வாசிங்க, ராபகல் அவருடைய வசனத்தின் பாதத்தில் விழுங்க, சாஸ்தாங் விழுந்து அவருடைய பாதத்தை வணங்குங்க. வெளிப்படுத்த விசேஷமாகி விசேஷத்தில் வாசிக்கும் போது யோவான் தேவனுடைய சத்தத்தை கேட்ட போது மரித்தவனே போல பாதத்தில் விழுந்தாங்க. வெள்ளோட்டு கேட்ட பாதம் உள்ளவன், அக்கினி ஜுவாலை கேட்ட கண்கள் உள்ளவன், 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்திருக்கிறவனைய சத்தத்தை கேட்ட பொழுது மரித்தவனே போல யோவான் பாதத்துல விழுந்தாங்க. ஓ ஆண்டவராகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் இறங்கி வந்தவனுடைய அவனை தொட்டு அவன் யோவானே என்று சொல்லி அவனை அழைத்து அவனை எழும்பி தேவனுடைய சன்னிதானம் நிற்க வைத்து அவனை பார்த்து இப்படி சொன்னாங்க, பயப்படாதீர்கள், பயப்படாதீங்க. இன்னைக்கு வாழ்க்கையில பயம் இல்லாதவங்க யார் இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பயம் இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்லி சொல்ல முடியுமா? ஒருவரும் கூட கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்லுங்க, நான் பயப்படாதீங்க. அவருடைய விலாபுரம் தட்டி அவருடைய ஷோல்டர்ல அப்படியே தட்டி கொண்டு சொல்லுகிறேன், மகனே பயப்படாதீங்க, நான் மரித்தேன், நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற சர்வல்லமுள்ள ஆண்டவராகி கிறிஸ்து நானே என்று சொல்லி அவனை தட்டி எழுப்பி அவனை பலப்படுத்தினாங்க. அவன் மறுபடியும் அவனை பார்த்து சொன்னான், இந்த வசனத்தின் அடிப்படையில நீ தீர்கசனம் சொல்லு என்று சொல்லி 7 சபைகளுக்கு அவருடைய தீர்தர்சனமாக வார்த்தையை உரைச்சாங்க. இந்த நாட்கள்ல இந்த வசனம் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன், வேத வசனத்தை நீங்கள் தியானம் செய்ய பிரயாசப்படுங்க. இன்னும் ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் என்னுடைய செய்தியை முடிக்க விரும்புகிறேன். வாசிப்போம்மா, தானியேலுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 3, 4, 5 வசனங்களை நீங்கள் வீட்டு போய் வாசிங்க. தானியேல் உபவாசம் பண்ணுவதில் தர்மசாலியாக இருந்தாங்க. 9வது அதிகாரம் நீங்கள் வீட்டு போய் வாசிங்க, தானியேலுடைய உபவாசத்தை பார்க்க முடியும். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு அடுத்த காரணம் 4வது கருத்துன்னு கேட்டாக்கா அவருடைய வாழ்க்கையில தேவனுடன் இணைந்திருக்கிற உபவாசமாகியா ஃபாஸ்டிங்ல நாம்
டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். வி ஹாவ் டு ஸ்பெண்ட் அவர் டைம் இன் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர். தேவனுடைய சன்னிதானத்தில் ஜபம் பண்ணுவதிலும் உபவாசம் எடுப்பதிலும் நாம் நேரத்தை செலவிட வேண்டும். உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகளை தடுக்க ஒரே ஒரு ஆயுதம் தான் உபவாசம். உபவாசம் எடுத்து நீங்கள் ஜபம் பண்ணா இன்னைக்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. அப்படி வேலை அதிகமாக இருக்கிறது பாஸ்டர், வேலை நிமித்தமாக என்னால் உபவாசம் எடுக்க முடியலன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆனால் வேலையே வேலை முக்கியம்தான், ஆனால் வேலைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சு கொண்டு ஜபத்திற்கும் வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் எடுப்பதற்கும் நீங்கள் நேரத்தை செலவிட்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றிடுவாங்க. உங்களை நீங்கள் அனுபவிக்கிற வேதனைக்கு ஒரு பரிகாரத்தை ஆண்டவராகிய கிறிஸ்து தருவே என்பதற்கு சந்தேகமே இல்லை. அவர் சொன்னா, நான் வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், யாராவது சத்தத்தை கேட்டு இந்த ஹிருதயமாகிய வாதலை வாசல்களை நீங்கள் திறந்தால் நான் உள்ள பிரவேசித்து உன்னோடு கூட நித்திய நித்தியமாக யுகா யுகமாய் காலா காலமாய் நான் இருப்பேன் என்று இயேசு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவர் வாக்கு பண்ணினவர் மாறாதவர், அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றக்கூடியவர். ஆம் என்றும் ஆமீன் என்றும் அல்லவா அவருடைய வாக்கு தத்தம். அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு மாற்றம் கிடையாது. இந்த வாக்கு தத்தத்தை நாம் கடைபிடித்து கொண்டு ஒரு அந்த வாக்கு தத்தத்தை நாம் ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டு ஒரு கமனன்றாகி நாம் இந்த வாக்கு தத்தத்தை கடைபிடித்து கொண்டு நாம் கடந்து போனால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். ஆண்டவருடைய நாமத்தை நம்முடைய கிரியைகள் நிமித்தமாக மகிமைப்படுத்த முடியும். நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய ஒவ்வொரு விதமான கிரியைகள் நிமித்தமாக ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். தானியேல் தம்முடைய வாழ்க்கையில தேவனை பிரியப்படுத்த அவன் எடுத்த ஸ்டெப்புகள் நாம் பார்த்தோம். அவன் முதலாவது தம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் பாதுகாத்தாங்க. ராஜாவுடைய ஆகாரம் அல்ல அவனுக்கு முக்கியம், அவனுடைய தேவனுடைய பரிசுத்தத்திற்கு எதிராக ஒரு சின்ன ஒரு கடுகளவும் கூட ஒரு காரியனுடைய வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு சொல்லி தானியேல் ஹிருதயத்திற்குள் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டாங்க. இப்பரிசுத்தத்திற்கு விரோதமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கடுகளவும் கூட இடம் நீங்கள் விட்டு கொடுக்க கூடாது. சவாலா நான் சொல்லுகிறேன், நீங்கள் அப்படியாய் நீங்கள் பரிசுத்தத்திற்கு வைராகியமா நீங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றிக்கு வெற்றியின் பாதையில தேவன் உங்களை கொண்டு போய் விடும். இரண்டாவது, ஒரு ஜெபிக்கிற மனுஷனாய் நாம் மாற வேண்டும். தானியேல் ஜெபித்தாங்க, வாழ்க்கையில பெரிய வெற்றியே தேவன் கொடுத்தாங்க. சிங்கத்தினுடைய கெபியில் இருக்கிற அந்த சூழ்நிலையும் கூட ஆண்டவர் தூதர்களை அந்த சிங்கத்தினுடைய கெபியில் அனுப்பி சிங்கத்தினுடைய வாயை அடைத்து போட்டாங்க. அன்னைக்கு ராத்திரியில் தானியேல் சுகமாய் படுத்து தூங்கினாங்க. நம்முடைய வாழ்க்கையில வேதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது நமக்கு தூக்கம் வருகிறதா? இயேசுடைய பாதத்தில் எல்லாம் நீங்களை வெயிங்க. அவர் சொன்னா, உன்னுடைய பாரத்தை நான் சுமக்கிறேன், என்னுடைய வேதனையை நான் சுமக்கிறவனாய் ஒரு சுமடை தாங்கிய போல நான் இருக்கிறேன். வாங்க, உங்களுடைய வேதனைகளையும் உங்களுடைய துக்கங்களையும் உங்களுடைய பாரங்களையும் சுமக்கும்படி சர்வலையும் உள்ள ஆண்டவராகிய கிறிஸ்துவாகிய நான் உடைய அருகாமையில் இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தையை சிந்திச்சு பாருங்க. மூணாவது, ஆண்டவர் வார்த்தைக்கு இந்த சத்தியா பரிசுத்த வேதாகமத்திற்கு நீங்கள் முக்கியத்தை கொடுக்கும்படி அன்போடு உங்களை நான் அழைக்கிறேன். நேரம் இல்லாவிட்டாலும் கூட நேரத்தை ஒதுக்கி வச்சு கொண்டு நேரத்திற்காக நீங்கள் பிரயாசப்படுங்க. நேரத்தை நீங்கள் ஒதுக்கி வச்சு நீங்கள் ஜபத்துல நீங்கள் நேரத்தை செலவிடும்படிக்கா ஆண்டவர் வசனத்திற்கு முக்கியத்தை கொடுக்கும்படிக்காக நேரத்தை செலவிடுங்க. மோசுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ராபகள் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனத்திற்கு தேவன் ஆலோசனை கொடுத்தாங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 28:1 இப்படி வாசிக்கிறோம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீங்கள் இரவும் பகலும் தியானம் பண்ண வேண்டும். இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீங்கள் செய்தா தேசத்துள்ள சகல ஜனங்களை விட உங்களை நான் மேன்மையாகி வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. இது யாருக்காக சொல்லியிருக்கிற ஆண்டவர்? தம்முடைய பிள்ளைகளுக்காக, எனக்காகவும் உங்களுக்காகவும். தம்பி, இந்த வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. வசனத்தை நீங்கள் தியானம் பண்ண நேரத்தை எடுங்க. வசனத்தை நீங்கள் அதிகமாய் புசிக்கும்படிக்காக, ஆகாரம் புசிக்கதே போல
ஆண்டு வார்த்தை ஒவ்வொரு நாளும் புசிக்கும்படி, அதை தியானம் பண்ணும்படி, அதன் அடிப்படையில் ஜீவிக்கும்படி நீங்கள் உங்களை ஆண்டுகள் ஒப்பு கொடுங்க, அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஒரு தாய் தம்முடைய பாலையும் நேசிப்பதை போல இந்த சர்வலமுள்ள தேவன் உங்களை நேசிக்கிறாங்க. இந்த அன்பு தாயுடைய அன்பை பார்க்கலும் மேலானது, ஒரு தகப்பனுடைய அன்பை பார்க்கலும் மேலானது. மனுஷனுடைய அன்பு கல்லறை தோட்டம் வரைதான், இயேசுனுடைய அன்போ நித்திய நித்தியமாய் உள்ளது, இயேசுனுடைய அன்போ காலாகாலமாய் உள்ளது. இந்த இயேசு உங்களை அன்பாய் அழைக்கிறாங்க. இந்த இயேசுவிட நீங்கள் கடந்து வாங்க. நாலாவது பார்க்கும்போது, தானியேல் உபவாசம் பண்ணி ஜபத்துல தரித்திருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றிக்கு காரணம் உபவாசம். இயேசு இப்படி சொன்ன உபவாசத்தோடும் ஜபத்தோடும் அல்லாமல், இந்த ஜாதி பிசாசானது உங்களை விட்டு நீங்காது. உபவாசத்திற்கு நேரத்திடுங்க, ஜபத்திற்கு நேரத்திடுங்க. கர்த்தர் உங்களை ஆண்டவர் அவருடைய நாம நிமித்தமா உங்களை மேன்மைப்படுத்தும். தானிய மேலுடைய விசேஷத்தை அவரு ஆவி இருந்ததாக வேதத்தில் வாசிக்க முடியும். அவருடைய வாழ்க்கை அவன் உண்மையுள்ளவனாய் செயல்பட்டாங்க. தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருந்த நிமித்தமாக அவன் போன இடமெல்லாம் வெற்றியாய் அவனுடைய வாழ்க்கையை முடிக்கும்படி தேவன் உதவி செய்தாங்க. இந்த தானியேல் சிங்கத்தின் கெபியில் இருக்கும்பொழுது தானியேலை தேவன் கண்டாங்க. அங்கிருந்து தானியேலை தேவன் தூக்கி ராஜாவுடைய வார்த்தைக்கு தானியேல் பரிபூர்ணாம ஒப்பு கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, திரும்பி பார்க்கும்போது தானியருடைய வார்த்தைக்கு ராஜா தம்மை கீழ்ப்படிஞ்சாங்க. ராஜா சொல்லுகிறாங்க, தேசத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் தானியேலுடைய தேவன்தான் ஜீவனுள்ள தேவன் என்று அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டளையும் போட்டாங்க. யோசித்து பாருங்க, காரணம் என்ன? தானியேல் தம்முடைய வாழ்க்கையில தேவனை பிரியப்படுத்தினாங்க. தேவன் உண்மை உள்ளவன் என்று கண்ட நிமித்தமாக இந்த புற ஜாதிகள் இருக்கிற இந்த நாட்டில் வந்து தானியேல், ஏ யூதா நண்பனாகிய தானியேல் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டாங்க. தேவனுடைய வழியில் நடந்து கொண்டாங்க. மாறும்போது, இடம் மாறும்போது, சூழ்நிலை மாறும்போது அவன் மாறியிருக்கலாம், அவனுடைய வார்த்தைக்கு மாற்றம் வந்திருக்கலாம், அவனுடைய கிரியைகளுக்கு மாற்றம் வந்திருக்கலாம். அவன் எங்க போனாலும் அவனுக்கு தெரியும், உண்மையான தேவ மகன், நான் மாற மாட்டேன். என்னுடைய ஜீவன் போனாலும் நான் பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகத்திலிருந்து, நான் அனுபவிக்கிற இந்த இயேசுடைய அன்பிலிருந்து நான் பின்மாற மாட்டேன். வேதத்தில் வாசிக்கும் போது ரோமர் 8:36 வாசிக்கிறோம், கிறிஸ்தவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? பட்டயமோ வியாதியோ துன்பமோ வியாகுலமோ எது வந்தாலும் கிறிஸ்தவன் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? ஒருவரால் முடியாது. சலஞ்சா நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவருக்காக உண்மையாயிருந்தா நீங்கள் எங்க போனாலும் உங்களுக்கு தேவன் உயர்த்தும்படி அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இந்த இயேசுவிடம் நீங்கள் கடந்து வாங்க. இயேசு குப்பை இருந்த என்னையும் உங்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறாங்க. என்னையும் உங்களையும் தேவன் உயர்த்தி இருக்கிறாங்க. இன்னும் 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 உங்களை உயர்த்த அவர் காத்திருக்கிறாங்க. கண்களை மூடுவோமா? நாம் ஜெபிப்போமா? தானியேலே குப்பையில் இருந்தா, சிங்கத்தினுடைய கபி இருந்த தானியேலே ராஜாவுடைய இரண்டாவது ஸ்தானத்திற்கு, ராஜ்யத்தினுடைய இரண்டாவது ஸ்தானத்திற்கு தேவன் உயர்த்தி உண்மையானா? இன்னைக்கு நான் சவாலா சொல்லுகிறேன், உங்களையும் உயர்த்தா இந்த ஆண்டவரால் முடியும். அவருடைய பாதத்தில் நீங்கள் கடந்து வந்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்க. அவர்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். மத்திய ஆகாசத்தில் வரும்பொழுது அவரோடு எடுக்கப்படும்படிக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடுவோமா? நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தெய்வமே, பரலோகத்தின் பிதாவே, மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இருந்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும். இயேசு அல்லாமல் மனுஷ வர்க்கத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி உலகத்தில் கிடையாது, ஒரு தெய்வம் உலகத்தில் கிடையாது. வானத்திற்கு கீழே பூமிக்கு மேல் இயேசுவின் நாமம் அல்லாமல் நான் ரட்சிப்படையும்படி வேறு நாமம் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த நாமம் இயேசுவின் நாமம் மட்டுமல்லாமல் வேற நாமம் இல்லையப்பா. தானியருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் விரும்பும் போல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, ஒரு ஜெபிக்கிற மனுஷனாய் மாறா, உபவாசம் எடுக்கிற மனுஷனாய் மாறா, உம்மோடு கூட இசைந்து இருக்கிற வேதத்திற்கு முக்கியத்தை கொடுக்கிற ஒரு மனுஷனாய் மாறா, வேதத்தை தியானம் செய்யா,
என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்கிறா, அந்த செய்தியை கேட்கிறா, இந்த டிவி சேனல் மூலமாக இந்த சத்தத்தை கேட்கிற அனைவரையும் அர்ப்பணிக்கிறேன். இவர்களெல்லாம் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க இன்னைக்கு கேட்ட தேவ செய்தி ஒரு அதுக்கு ஒரு மாற்றம் உண்டாக, அது ஒரு சூழ்நிலையாய் மாறா, இது ஒரு காரணமாய் மாறா நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகள் ஆசீர்வதியும் துதி கன மகிமையும் முக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பா. தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை கேட்டு தேவராஜ்யத்தினுடைய பிரதிகளாய் மாற உங்களை அன்போடு அழைக்கிறோம். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.